எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. உங்ககிட்ட ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் சில கேள்விகளை வரிசையா கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். வாக்குப்பதிவு உயரல, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு ஆளுகிற கட்சியின் மீது மிகப்பெரிய அபிமானமும் இல்லை, ஒரு பெரிய எதிர்ப்பு அலை ஆளுங்கட்சி மீது ஏற்பட்டு அது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையும் ஏற்படலை. மக்களுக்கு எல்லா கட்சிகள் மீதும், எல்லா கூட்டணிகளும், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி உட்பட எல்லா கூட்டணிகள் மீதும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலவுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய பிரபல நட்சத்திர முகங்களை எல்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க. பாஜகவுக்கு கூட தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. திமுகவிலிருந்தும் மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒற்றை முகமா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு சுத்திட்டு இருந்தாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அம்மா அவர்கள் மறைந்தது 2016ல், எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்தது 2017ல. அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் தலைமைக்காக மட்டுமே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது திமுக கூடவும் பாஜக கூடவும் ஓரளவுக்கு சமரசம் செய்து கொண்டு உள்கட்சி போட்டியாளர்களை ஒதுக்குவதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய, உள்கட்சி போட்டியாளர்களிடத்துல ஒரு ஏதோ ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும், அதற்காக தோற்று வைக்கப்பட்டதுதான் அதிமுக. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. தான் மட்டுமே ஒற்றை முகம், எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எப்படி ஜெயலலிதா அம்மா, அது போல தன்னை உருவகப்படுத்துவதில்தான் அவர் குறியாக இருக்கிறாரே ஒழிய வெற்றி பெறுவதில் அவருடைய நோக்கம் இல்ல. அதுதான் வந்து இது காட்டுது. அடுத்து அவர் தவிர்த்து இப்ப நானெல்லாம் பிரச்சாரத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் கூட நிச்சயமா சென்றிருப்பேன். நம்மால் இயன்ற பணியை நம்மால வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வெற்றிக்கு உழைப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் தான் மட்டுமே தெரியணும், மற்றவர்கள் யாரேனும் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரத்துக்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய தன்னை விட அவர்கள் சிறந்தவர்களாக மக்கள் பார்வையில் பட்டுவிடக் கூடாது என்பதுலதான் கவனமாக இருந்தார். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். சார், நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, அதிமுக தலைவர்கள் எல்லாம் வேலையே பார்க்கல, யாருக்கும் நடக்கிற மாதிரி அங்கங்க விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், உண்மையாவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த தேர்தல்ல அக்கறை எடுத்து நல்லா வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். இப்ப ஒரு கேபி முனுசாமி எடுத்துக்கோங்களா, அவரை தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் செய்யுங்க கூட போயிருப்பார். சி வி சண்முகத்தை குறைந்தபட்சம் வடக்கு மண்டலம் முழுக்க நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கன்னா கூட அவர் செய்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு ஒரு 4 தொகுதி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1-2 தொகுதிகளுக்குள்ள அவங்க அவங்கள சுருக்கிட்டார். வேலுமணிக்கு மட்டும் ஒரு 4-5 தொகுதி வரைக்கும் பொறுப்பாளராக கொடுத்துட்டு 40 தொகுதிக்குமே எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்கத்தான் அவர் வந்து முயற்சித்தார் என்றதை நம்ம பார்க்கணும். அது அப்படி சி வி சண்முகம் போன்றவர்களுக்கோ அல்லது வேலுமணி போன்றவர்களுக்கோ கொடுத்த பொறுப்புகள் கூட அங்க பண செலவு பண்ற பொறுப்புகள் தான், பணத்தை திரட்டி பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புகள் தான் வந்து கொடுக்கப்பட்டதை ஒழிய ஒரு பிரச்சாரம் செய்கிற அந்த பொறுப்பு பெரும்பான்மையானவர்களுக்கு வழங்கப்படல. வேலுமணி மட்டும் அதற்கு சற்று விதிவிலக்காக இருந்தார். சார், திட்டமிட்டே பாஜகவுக்கு அதிமுக வழி விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இதுக்கு பின்னாடி சில டீல் எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இது திட்டமிட்டு செயல்பட்ட விஷயமா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மட்டுமே எதிர்க்க நினைக்கிறார், பாஜகவையோ
அதனது சித்தாந்தங்களையோ அல்லது பிரதமர் திரு மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தவறியும் கூட குறை சொல்லிவிடக் கூடாது. இப்ப நாளையே இந்த தேர்தல்களுக்கு பிறகு அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டால் நேசக்கரம் நீட்ட அவர் தயாராக இருக்கிறார். இது என்னுடைய ஒரு அனுமானம். நிச்சயமா அதை வந்து செய்வார். ஆனா ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கணும், ஓபிஎஸ் தன்னுடைய முழுமையான அதிமுக தொண்டர்களது வாக்காளர்களது ஆதரவை இழந்து விட்டார். சாதிய பலத்தில் இப்ப நிற்கிறார். அதேதான் தினகரனுக்கும். ஏன் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எது எடுத்த காரணத்தினால அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியும் இந்த பாஜகவுடனான சமரசம், திமுகவுடனான மறைமுக ஒப்பந்தம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தான ஒரு முடிவைத்தான் கொடுக்கும். சார், ஏற்கனவே புதுமுகங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துல இறக்கி விட்டுட்டாரு. அப்பவே அவர் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் ஆகவோ இல்ல ஜெயலலிதா அம்மாவாகவோ அவரை தன்னை தானே நினைச்சுக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, புதுமுகம்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கட்சி பேக்ரவுண்ட் இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஈரோட்டுல அவரால் நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர், அந்த வேட்பாளரது தாயார் அம்மா காலத்துல ஈரோடு நாடாளுமன்ற, அதாவது அன்றைய திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதி, இன்றைக்கு அது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிமுக இவரது தாயார். ஆனா அந்த பீரியட் முடிகிற போது அவர் பாஜகவில் அன்றைக்கு ஐக்கியம் ஆயிட்டார். அப்ப ரெண்டாவது இவருடைய மாமியார் வந்து பாஜக சிட்டிங் எம்எல்ஏ. கட்சிக்கு அவர் வந்து சேர்ந்ததே 3 மாதங்களுக்கு முன்புதான் வந்து சேர்றாரு. அதுவும் நீங்க எம்பி சீட்டு கொடுக்கறதுனா வர்றேன் என்றுதான் அவர் வந்து வருகிறார். தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக அவர் சொல்வதை இவர் நம்பி, அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு 600 கோடிக்கு சொத்து மதிப்பு உள்ளவர், அதனால எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தன்னால் செலவு செய்ய முடியும் என்று அவர் வருகிறார். வந்ததற்கு பிறகு களத்துல ஒரு கடுமையான ஒரு போட்டியாக இருக்கிறது என்று உணர்ந்தவுடன் அவர் சுணங்கி விடுகிறார். அதிமுக தொண்டர்களுக்கு அந்த பூத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த செலவுகள், பிரச்சாரத்துக்கு செய்ய வேண்டிய செலவுகள், அங்கங்க அந்த வாக்காளர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் என்று வருகிற பொழுது, நான் எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் வேலுமணி இடத்திலும் மொத்தமா கொடுத்துட்டேன், நீங்க அங்க கேட்டு வாங்கிக்கங்க, உங்க கட்சி ஜெயிக்கணும்னா நீங்க வேலை செய்யுங்க என்று அவர் தான் அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர் என்பதை தான் காட்டிக்கொண்டார். இதேதான் தருமபுரியினுடைய வேட்பாளர். பல இடங்கள்ல இதேதான் நிலைமை. பல பெரும்பாலான இடங்கள்ல கட்சிக்காரர்களா என்று பார்த்து அவர்களை வேட்பாளர் ஆக்குவதை விட வசதியுடையவர்களா என்று பார்த்து கட்சிக்கு பெரிய அளவுல தொடர்பு இல்லாதவர்களை அவர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். இப்ப நாமக்கல்ல போட்டியிடுகிற வேட்பாளர் ராவணன் போன்றவர்கள், ஜெய சசிகலா அந்த ராவணன், அந்த உறவினர்கள் நீக்கப்பட்ட பொழுது அம்மாவால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு கட்சியால் நீக்கப்பட்டவர். அவர் எப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியில சேர்த்துக்கிட்டாரு? இன்னும் சொல்ல போனா கட்சியில இருந்த என்ன ஏன் நீக்கணுங்கிறதுக்கு, இல்ல அம்மா இவர் ஒரு தடவை நீக்கிட்டாங்கன்னு பொய்ய சொன்னார். அப்ப அவர் சொல்றது அம்மா நீக்கப்பட்டவர்கள் இந்த கட்சியில இருக்கக்கூடாதுன்னு. அப்ப இவர் எப்படி, தமிழ்மணிங்கிற அந்த நாமக்கல் வேட்பாளர் எப்படி கட்சிக்குள்ள வந்தார், அம்மா நீக்கப்பட்டவர், அவருக்கு எப்படி இவர் வந்து சீட்டு கொடுத்தார்? அப்ப ஒரு தான்தோன்றித்தனமான செயல்பாடுகளாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து அம்மா காலத்தில் இப்படித்தான் கொடுப்பாங்க என்று அவர் சொல்றாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதா அம்மாவோடும் இவரை ஒப்பிடுவதே தவறு. சார், இதை இப்படி பாக்கலாமா சார், தேர்தல் அரசியல்ல அதிமுக பின்னடைவை சந்திச்சாலும் கட்சியில ஒரு பெரிய சிக்கலே இல்லாம ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த கட்சிக்கு உள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டுக்கு கட்சி வந்து ஒருங்கிணைச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்ல, நீங்க அதிமுக தொண்டர்களை அவ்வளவு குறைச்சு நம்ம மதிப்பிட்டு விட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகிற பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு இன்றைய எடப்பாடி பழனிசாமியை விட அன்றைய ஆரம் வீரப்பன் மிக பலம் வாய்ந்தவர். 97 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் ஆரம் வீரப்பன் பின்னால நின்னாங்க.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரது மனைவி ஜானகி அம்மையார் அவர் முன்னிறுத்தப்பட்டார். அந்த காலகட்டத்தில் கூட தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் முடிவெடுத்து அன்றைக்கு அந்த இணைப்பை முன்னின்று நடத்தினாங்க. அதாவது எனஃப் இஸ் எனஃப் என்று சொல்லுவாங்க, அதாவது போதும் போதும் என்கிற ஒரு எல்லைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது இந்த தொண்டர்களது மனநிலையை கொண்டு வருகிறார். நிச்சயமா இந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றுவிடும் என்று நான் எதிர்பார்க்கல. அப்படி ஒருவேளை பெற்றால் எடப்பாடி பழனிசாமி போற்றுதலுக்குரியவர். இறுதியாக இருக்கிற ஒரே களம் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல். 2 ஆண்டுகள் என்றாலும் கூட இன்னும் 18 மாதங்கள்ல அந்த தேர்தல் களம் தயாராகிவிடும். அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி தன்னை சுதாரித்துக் கொண்டு இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி ஒரு வெற்றி பெறுகிற இயக்கமாக மாற்றாவிட்டால் அதோடு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் சகாப்தம் முற்றுப்பெற்றுவிடும். அதிமுக அதிமுக தன்னை சுதாரித்துக் கொள்ளும், தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி விடுவார்கள். சார், சில பேர் இப்படியும் சொல்றாங்க, பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்து ஆபத்தான முடிவு, இதனால பல மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி பின்னால நிறைய ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப தேர்தல் வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆபத்தும் வந்த மாதிரியே நம்மளுக்கு தெரியல. இப்ப தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவை தொந்தரவு செய்ய பாஜக எதுவும் முயற்சி எடுக்குமா? இந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாரதிய இன்னும் இன்னும் இதை விட நான் நீங்க கேட்கிற கேள்வியை விட ஒரு படி மேல போய் கூட சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே பாஜக இருக்கிற சில அறிவு ஜீவிகள் இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல சொன்னார் இல்லையா, அந்த வடிவேல் கிணத்தை காணான்னு மாதிரி 2014 அதிமுக இவ்வளவு ஓட்டு வாங்கிச்சு, பாஜக இவ்வளவு ஓட்டு வாங்கிச்சு, அந்த அடிப்படையில 2019 9 லட்சம் ஓட்டு வந்திருக்கணும், ஆனா 3.5 லட்சம் ஓட்டு தான் வந்தது, அப்ப மிச்ச ஓட்டை எங்க காணாம் இந்த வடிவேல் கிணறு காணான்னு தேடுவா அப்படி இல்ல, அது மாதிரி அவர் வந்து பேசினார். இது மாதிரி பாஜகவுடைய அறிவு ஜீவிகள் பாருங்க, பாஜக ஓட்டு அதிமுக ஓட்டு கூட்டி பாருங்க நம்ம ஜெயிச்சிருக்கலாம், அதனால இந்த கூட்டணி தேவை என்று வலியுறுத்துவார்கள். ஆனா உண்மை என்னன்னா நிச்சயமா ஒரு கணிசமான ஓட்டை இந்த முறை அதிமுக பெறும். 2019 விட 2019 ஏற்பட்ட மோசமான தோல்வி ஏற்படாது, ஒரு கணிசமான போட்டியை உருவாக்கி இருப்பாங்க, அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு வெற்றி பெற வைத்திருக்கலாமே என்கிற ஆதங்கம் தான் என் போன்றவர்களுக்கு. அதற்கு காரணமே அந்த பாஜக எதிர்ப்பு. ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி அதை உறுதியா செய்யல, அதாவது வேணும் ஆனா வேண்டாம், வேண்டாம் ஆனா வேணும் என்கிற அந்த நிலைப்பாட்டுல நீங்க திமுகவை கடுமையாக எதிர்த்து பாஜகவை கடுமையாக எதிர்த்து இந்த பிரச்சார களம் அமைந்திருந்தால் நிச்சயமா திமுகவுக்கு செல்லுகிற ஒரு 5% 10% வாக்குகள் அதிமுக வரும். எடப்பாடி பழனிசாமி தயங்கிட்டார், நீ குறைந்தபட்சம் அண்ணாமலை அதிமுக காணாம போயிடும் சொன்ன பொழுது நான் தான் உடனடியாக அண்ணாமலைக்கு பதில் சொன்னேன். 2 நாள் கழிச்சு அதற்கு பிறகு நான் சொன்ன பதிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ரியாக்ட் பண்றார், அதுவரை அமைதி காத்தாங்க. அப்ப அந்த பாஜக எதிர்ப்புல அவர்கள் வலிமையாக உறுதியாக இல்லை, ஏதோ ஒரு சமூகத்தோடு இருக்கிறாங்கிறதுனால அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு வரல, அது திமுகவுக்கு போயிடுச்சு. அதுலதான் திமுகவுக்கு ஒரு எட்ஜி அந்த கூட்டணிக்கு கிடைக்குதுன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். 2வது இதுல அவர்களுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை, இப்படித்தான் பார்க்கணும். தவறு செய்தவர்கள் பயப்படணும், ஊழல்வாதிகள் பயப்படணும். அது அந்த பயத்துல திமுக பகுதியே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 90 நாளில் இந்த முன்னாள் அமைச்சர்கள். அண்ணாமலை என்ன சொன்னாரு, வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் தங்க கடத்தல ஈடுபட்டு இருக்கிறாங்க, கொச்சின் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அது குறித்த வழக்கு இருக்கு, 3 அமைச்சர்கள் மீது இருக்குதுன்னாரு. அப்ப ஏன்பா நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப தவறு செய்தவர்கள் அவர்கள் நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள், அவர்கள் அந்த நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கு தயாரானவர்கள் தானே. 2வது நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்வதில் எடப்பாடி பழனிசாமி மிக சிறந்த
நிபுணத்துவம் பெற்றவர். ஆனா அதுக்காக ஒரு 10 முன்னாள் அமைச்சர்களை பாதுகாப்பதற்காக 1.5 கோடி தொண்டர்கள், அது இன்னைக்கு அவர் 2 கோடின்னு வேற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த 2 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 40-க்கு 40 அதிமுக ஜெயிக்கணும். இந்த 2 கோடி தொண்டர்களுடைய அதிமுக என்கிற கட்சியை அடகு வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த 10 பேர் என்ன, இந்த கட்சியினுடைய ஆணி வேறா இல்ல இந்த கட்சியினுடைய துவக்க கால தலைவர்களா? அதெல்லாம் கிடையாது. எந்த தனி மனிதனும் கட்சிக்கு முன்னாடி பெருசு இல்ல. எடப்பாடி பழனிசாமி உள்பட கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். சார், இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கவனிக்கிறப்போ அவர் தன்னை வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான சக்தியாகவே காட்டிட்டு இருந்தாரு. திமுகவும் ஊழல், அதிமுகவும் ஊழல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இது அண்ணாமலைக்கு அடுத்தடுத்து வளர்ச்சியை கொடுக்குமா? அதாவது அப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக பாஜகவும், அப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக அண்ணாமலையும் இருந்திருந்தால் அது வளர்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் எலக்டரல் பாண்ட் யார்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் இருக்கிற மார்டின்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க. அது நேர்மையாக அவர் பணம் சம்பாதித்தவரா? இரண்டாவது, அண்ணாமலை தலைவராக வந்ததற்கு பிறகு இவரது ஏற்பாட்டின் பேரில் அது வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அது குறித்து ஏன் அண்ணாமலை எந்த ஒரு விளக்கத்தையும் வந்து சொல்லல? அடுத்து இவரே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலேயே திமுகவுக்கு சமமாக பாஜக பணம் செலவு செய்தார்கள். எப்படி? அந்தந்த கம்பெனியில சொல்லி அந்தந்த ஏரியால பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இப்ப ஒரு பஞ்சாயத்துல ஒரு கம்பெனி இருக்குன்னா நீங்க எவ்வளவு, 25 லட்சம் செலவு பண்றீங்களா, 10 லட்சம் செலவு பண்றீங்களா, 50 லட்சமா, 1 கோடியா, இந்த பஞ்சாயத்துக்கான செலவுகளை நீங்க ஆட்களை வச்சு நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா இவங்க கிட்ட மேன் பவர் இல்ல. அந்த ரூட் லெவல்ல இவங்க கிட்ட அந்த அடிப்படை கட்டமைப்பு இவர்கள் இடத்துல இல்லாததுனால அந்த நிறுவனங்களின் கட்டமைப்பை இவர் பயன்படுத்தி கொண்டார். அப்ப எல்லா தகுதிதத்தங்களையும் அண்ணாமலை செய்தார். ஆனா வெளியில நான் 1 ரூபாய் பணம் கொடுத்தேன் என்று நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார்ந்தார். நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க, மகாத்மா காந்தியே அல்லது படைத்த இறைவனே இன்றைய அரசியலுக்குள்ள வந்தா நிச்சயமாக ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக, ஊழல்னா குறைந்தபட்சம் அடுத்தவர்கள் இடத்துல நிதி பெற்று அந்த நிதியை பயன்படுத்தாம இன்றைய அரசியல் அவர்கள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் களத்துக்குள்ள அவங்க வந்து நிற்க முடியாது. அப்படி செய்யாவிட்டால் களத்தில் அவர்கள் வந்து நிற்க முடியாது. இதற்கு அண்ணாமலையும் விதிவிலக்கு அல்ல. ஒருவேளை அண்ணாமலைக்கு என்ன, அவங்களை எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துருவார். ஒரு ஃப்ரெண்டு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, ஒரு ஃப்ரெண்டு வீட்டு வாடகை கொடுத்தாருங்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற 2000 பூத்துல அவருடைய 2000 நண்பர்கள் ஆளுக்கு ஒரு பூத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. சத்தியமா அண்ணாமலை எங்கேயும் செலவு பண்ணல. இதை நம்ம எல்லோரும் நம்பிடணும். இதுதான் அண்ணாமலை. சார், சீமான் மாதிரியே அண்ணாமலையினுடைய பிரச்சாரங்கள்லயும் அவருக்கு இளைஞர்களோட ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருந்ததா சில பேர் சொல்றாங்க. பாஜக மேல மக்களுக்கு இருந்த மனநிலைமையிலையும் ஒரு ஒரு சில மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு போலியான கட்டமைப்பு. அதாவது ஒருவருக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது எப்ப தெரிய வரும்? அந்த வாக்கு அந்த இளைஞர்கள் இடத்துல பெறுவாரியா அவர் பெற்றிருக்கணும். சென்ற முறை கோவையில பெற்ற வாக்கு சதவீதம், இந்த முறை கோவையில நடந்திருக்கிற அந்த வாக்கு சதவீதம் பெரிய மாறுதல் இல்லை. நிச்சயமா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிக்க மாட்டார். அப்ப பெரிய மாறுதல்கள் வந்து அந்த வாக்கு சதவீதத்துல இல்லை. அப்ப அண்ணாமலை சொல்வதை போல இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து எல்லோரையும் நம்ப வைத்ததை போல நடுநிலை வாக்காளர்களும் புதிய வாக்காளர்களும் இளைஞர்களும் திரண்டு வந்து வாக்களித்திருந்தால் 75%-80% வாக்குப்பதிவு கோவையில் நடந்திருக்கணும். அப்ப அந்த நடுநிலை வாக்காளர்களும் இளைஞர்களும் அண்ணாமலையையும் நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு, இந்த தேர்தலுடைய அந்த போலி நமக்கு வந்து உணர்த்துது. சார், 10 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மேல மக்களுக்கு இருந்த அதிருப்திய எதிர்கட்சிகள் சரியா பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை, மக்கள் பட்ட துயரங்களை, அந்த ஆன்டி இன்கம்பன்சிய, அதே போல திமுகவினுடைய 3 ஆண்டுகால ஆட்சியின் அவலங்களை, அதாவது மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு,
கடைக்கு கடை பெட்டி கடையில எல்லாம் டாஸ்மாக் சரக்கு வைக்கிறாங்க. அதாவது மது விற்பனை என்பது குறுந்தொழிலை போல நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் பார் எல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி சாதாரண கிராமங்கள்ல கூட 24 மணி நேரமும் மது விற்பனை மிக ஜோரா நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அடுத்த பரிணாம வளர்ச்சியா குட்கா, கஞ்சா, கூலி எல்லாம் அந்த மதுபான அந்த போதைப் பொருள் பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கு. அடுத்து ஊழல் மையப்படுத்தப்பட்டு விட்டது. இது சசிகலாவை சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு இன்னைக்கு சபரீசன், அந்த ஊழல் மையப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப அதிகமான ஊழல், சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சரியாக இல்லை. ஒரே ரெண்டு விஷயத்த சொல்லி இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க திமுக. ஒன்று அந்த மகளிருக்கு பஸ் இலவசங்கிறது, அதுலயும் அந்த நம்பர் ஆஃப் பஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ், அதிக பஸ் ஆப்ரேட் ஆகுறது இல்ல, செலக்டிவா தான் அது ஆப்ரேட் ஆகுது. அப்புறம் அந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய், இந்த ரெண்டை வச்சுதான் அவங்க வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் மக்கள் மத்தியில மிக தெளிவாக எடுத்துரைத்து தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ளணும், எதிர்த்தரப்புக்கு போகிற வாக்கு வங்கியை குறைத்து அதை தனதாக்கி கொள்ளுகிற அந்த யுக்தியை எடப்பாடி பழனிசாமி செய்யலை. அவர் ஏதோ அது இன்னும் அவருடைய அந்த பிரச்சாரம் மைண்ட் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு தான் இருக்கிறே ஒழிய ஒரு தமிழகம் தழுவிய தலைவராகவோ அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரதிநிதியாகவோ அதிமுகவை அவர் உருவெடுக்கல. ஆனா ஒரு விஷயம், அவரு இந்த விவசாயிகள் பிரச்சனையில சரியாக கையாள்கிறார். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு 75-80 ஏக்கர் கொண்ட ஒரு விவசாயியா இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த விவசாயிகள் பிரச்சனையை சரியாக கையாள்கிறார். ஆனா மற்ற பிரச்சனைகளை அதுக்கது விவரம் தெரிந்தவர்களை களத்துல இறக்கி விட்டிருந்தா 40 இல்ல ஒரு 25-30 தொகுதிகளை வெல்லுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு இருந்தது. அதை அவர் புறக்கணித்து விட்டார் தன் சுயநலத்தின் காரணமாக. சார், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முடிவு வர்றது பொறுத்து இருக்கு. அந்த முடிவு எந்த வகையில அமைய போகுது? நிச்சயமா ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சசிகலா என்கிற தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தலைமை பொறுப்புக்கு வருவதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொள்வதில் கூட தவறில்லை. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியே அவர்தான், கட்சியினுடைய ஒற்றை முகம் அவர்தான் என்கிற இடத்துலதான் அவர் வந்து தவறு இழைக்கிறார். முடிந்தவரை இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலுக்கு பிறகு கூட ஓபிஎஸ்ஓடு பயணிக்கிற பலர், தினகரனோடு இருக்கிற மீதி இருக்கிறவர்களும் எல்லோருமே ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை, இதை நாம் உருவாக்குவோம் என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி தொடரலாம் என்றால் அதுவே கூட பாஜக வளர்ச்சி அதையும் பாதித்து விடும். அப்ப மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்றால் ஒரு இதை ஒருங்கிணைக்கிற பணியை எடப்பாடி பழனிசாமி தன் நிலையை அவர் தளர்த்தி கொண்டு ஒருங்கிணைக்கிற பணியை அவர் துவக்கணும். முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்கணும். அந்தந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக நேரடியாக அழைத்து, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற இந்த கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டருக, பினாமி, அல்லக்கை, நொல்லக்கை இவங்களை கேட்காம அடிப்படை அதிமுக தொண்டன், இந்த இயக்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள், இந்த இயக்கத்தை வலுவாக கிராம பகுதிகளில் அந்தந்த வார்டுகள்ல தாங்கி பிடிக்கிறவர்கள் கருத்தை கேட்டு எதிர்காலத்துல திட்டமிட்டு இந்த 18 மாதங்கள் சிறப்பாக பயணித்தால் 180 தொகுதிகள் வெற்றி பெறலாம் வருகிற சட்டமன்ற தேர்தல். சார், கடைசியா ஒரு கேள்வி. இந்த தேர்தல் களத்தையே வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு களத்தை மாற்றி அமைக்க முயற்சி எல்லாம் நடந்ததா சில பேர் சொல்றாங்க. 2026ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அப்பொழுதும் களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் இருக்குமா? இன்னும் அவர்கள் கடுமையாக முயற்சிப்பார்கள். அது ஒருவேளை மத்தியில பாஜக ஆட்சி அமைந்தால், இன்னும் கடுமையாக முயற்சிப்பார்கள். சரி, ஒருவேளை மத்தியில பாஜக ஆட்சி அமையல, திமுக அந்த இந்தியா கூட்டணி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர்களும் அதிமுகவை தாக்குதலுக்கு தானே உள்ளாக்குவாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் கட்சியை பலப்படுத்தி
மீண்டும் வென்று ஆட்சி அமைக்கிற இயக்கமாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு தன்னுடைய சுயநலங்களை விட கட்சி நலன் பெரிது என்று எல்லோரும் விட்டு கொடுத்து ஒரு எல்லோருக்கும் பொதுவான ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த இயக்கம் எல்லோரும் ஒன்று கூடி வழிநடத்தப்பட வேண்டும். சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி மேம்.